பதினெட்டு நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்று நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான மக்கள் நீதி மய்யம் கட்சியின் அதிகாரப்பூர்வமான வேட்பாளர்களாக கீழ்கண்டவர்கள் கீழ்காணும் தொகுதிகளுக்கு நிறுத்தப்படுகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய எழுச்சி நாளை வளர்ச்சி. இது முதல் கட்ட அறிவிப்பு. இரண்டாம் கட்டமாக 24 கோவையில் அறிவிக்கப்படும். அத்துடன் பட்டியல் முழுமை வரும். அங்கு இதேபோல் ஊடக சகோதரர்கள் வந்து எங்களை பெருமைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது ஊடக சகோதரர்களுக்கான நேரடி அழைப்பு. அதை ஏற்றுக்கொண்டு வருவீர்கள் என்று நம்புகிறேன். இப்பொழுது பட்டியல். ஒன்று, திருவள்ளூர் டாக்டர் எம் லோகரங்கம். சென்னை வடக்கு திரு ஏஜி மௌரியா. மத்திய சென்னை திருமதி கமீலா நாசர். திருப்பெரும்புதூர் திரு எம் சிவகுமார் அவர்கள். அரக்கோணம் திரு என் ராஜேந்திரன் அவர்கள். வேலூர் திரு ஆர் சுரேஷ் அவர்கள். கிருஷ்ணகிரி திரு எஸ் ஸ்ரீகாருண்யா அவர்கள். தர்மபுரி வழக்கறிஞர் டி ராஜசேகர் அவர்கள். விழுப்புரம் வழக்கறிஞர் அன்பின் பொய்யாமொழி. சேலம் திரு எம் பிரபு மணிகண்டன். நீலகிரி வழக்கறிஞர் ராஜேந்திரன் அவர்கள். திண்டுக்கல் டாக்டர் எஸ் சுதாகர் அவர்கள். திருச்சி திரு வி ஆனந்தராஜா அவர்கள். சிதம்பரம் திரு டி ரவி அவர்கள். மயிலாடுதுறை திரு எம் ரிஃபாயுதீன் அவர்கள். நாகப்பட்டினம் திரு கே குருவையா அவர்கள்.
தேனி திரு எஸ் ராதாகிருஷ்ணன் வழக்கறிஞர். தூத்துக்குடி திரு டிபிஎஸ் பொன்குமரன் அவர்கள். திருநெல்வேலி திரு எம் வெண்ணிமலை அவர்கள். கன்னியாகுமரி திரு எபினேசர் அவர்கள். மேலும் புதுச்சேரி டாக்டர் எம்ஏஎஸ் சுப்பிரமணியம் அவர்கள். இருபத்தி ஒரு வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறோம். மீதமுள்ளவர்கள் அதில் சில முக்கிய பெயர்களும் உண்டு. அது 24 தேதி அன்று கோவையில் அறிவிக்கப்படும்.